அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். இன்றைய தினம் ஒரு முக்கியமான நாள். நம்ம இப்போ வந்து இந்த செஷன் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான செஷன். ஏன்னா அடுத்த சண்டே வந்து குரு பயிற்சி. குருஜி ஸ்ரீ கேவிஎல்என் சர்மாஜி வந்து இந்த செஷன் வந்து மக்களுக்கு வந்து பிரயோஜனப்படணும், 12 ராசிக்கு வந்து குரு பகவான் எப்படி வந்து சாதக பாதக நிலை எடுக்கிறார் அப்படின்றத நம்மகிட்ட சொல்ல போறார். தொடர்ந்து இந்த லாக்டவுன் பீரியட்ல வாரம் வாரம் வந்து குருஜி அவர்கள் நமக்காக டைம் ஒதுக்கி லைவ் செஷன்ஸ் நிறைய கொடுத்தார். இந்த ஒரு செஷன் வந்து எல்லா மக்களுக்காகவும் பொதுஜனங்களுக்காகவும் வெகுஜனங்களுக்காகவும் பயன்படணுன்றதுக்காக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்றார். நம்மளுக்கு இந்த செஷன் எல்லாமே தெரியும் குருஜி எப்பேற்பட்டவர் அப்படின்னு. நம்ம 18 சித்தர் பிருந்தாவனம் பிரம்மாண்டமான கோயிலுடைய ஸ்தாபகர் முதல்வர் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பிரதான சீடர் ஜோதிர நவரத்தின மணி என்று பெரியவர்களால் பட்டம் சூட்டப்பட்டவர். அப்படிப்பட்டவர் நம்மிடையே இன்று இணைகிறார். இந்த 12 ராசி குரு பகவான் எப்படி சாதக பாதக நிலை இருக்க பொழுது, இதுக்கப்புறம் நமக்கு சனி பயிற்சி வரைக்கும், இந்த வருஷம் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான வருஷம். ஏன்னா ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாம் ஒன்னா வருது. ஒன்னா இப்ப ராகுகேது பயிற்சி போயிருக்கு, இப்ப குரு பயிற்சி. வி ஆர் ஆன் த கார்ட்ஸ். இந்த நிலையில 12 ராசியான பலன்கள் எப்படி இருக்க பொழுதுன்றத குருஜி சொல்ல போறாரு. குருஜி, நான் இப்ப வந்து இந்த செஷனை விட்டு கிளம்புறேன். இந்த லைவ் இன்டராக்ஷன் வந்து உங்களுக்கும் பப்ளிக்குமான இன்டராக்ஷன். சோ வித் யுவர் பர்மிஷன் நான் வந்து இந்த ஆசீர்வாதங்கள் நான் எல்லாரும் மக்களுக்கு இப்ப சொல்ல போறேன். கருணாசாகரம் சாந்தம் அருணாச்சல வாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி குரும் வந்தே பிரம்மீபூதம் தபோனி. பிரபஞ்ச சத்குரு சேஷாத்ரி சுவாமிகளுக்கும் என் தாய் லலிதாம்பிகைக்கும், உலக மாதா உலக மகாராணி லலிதாம்பிகைக்கும், காக்கும் கடவுள் குருவாயூர் கிருஷ்ணனுக்கும், 18 சித்தர்களுக்கும் அடியனது சார்பான நமஸ்காரங்கள். இந்த 18 சித்தர் பிருந்தாவனத்தை அந்த இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய லைவ்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் அவர்கள் அனைவர்களுக்கும் அடியனது ஆசீர்வாதங்கள். பெரியவர்களுக்கெல்லாம் சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். வினோத் சொன்ன மாதிரி பல எபிசோடு 25 எபிசோடு லைவ் இன்டர்வியூ முடிச்சுட்டு இப்போ குரு பயிற்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னு மனசுக்கு தோணித்து, பொதுவாக இதை வந்து நம்ம 18 சித்தர் பிருந்தாவனம் கோயிலில் குரு பயிற்சி அன்னைக்கு ஹோமம் பண்ணுவோம். குரு ஹோமம் அப்படின்னு ஒன்று பண்ணுவோம். அந்த குரு ஹோமத்தை முடிச்சுட்டு பலன்களை வரிசையாக மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் சொல்லிட்டு வருவேன். இப்போ ஒரு வாரம் முன்னாடியே இந்த லைவ்ல கொடுத்துட்டா எல்லாருக்கும், ஏன்னா இப்போ பல பேர் வந்து கோயிலுக்கு வர முடியறது இல்லை, சில பேருக்கு வராது, சில பேர் வர முடியல, அவளுக்கெல்லாம் அது உபயோகமா இருக்கட்டுமே. நேயர்களுக்கு, பார்த்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, பக்த கோடிகளுக்கு, சேஷ பக்தர்களுக்கு, சித்தர்களின் சீடர்களுக்கு உபயோகமா இருக்கட்டுமேங்கிறதுக்காகத்தான் இந்த பலன்களை இப்போ நான் லைவ்ல சொல்றேன். இதுதான் முதல் முறை நான் லைவ்ல வந்து இந்த மாதிரி பலன்களை சொல்றது. எல்லாமே நேரில் தான் சொல்கிறது. இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னேன், என்னன்னு சொல்கிறேன்னு கேட்டேன்னா, ஜாதக பொது பலன்கள் அப்படிங்கிறது, அதாவது ராசி பலன் அப்படிங்கிறது பொது பலன் தான். அப்புறம் அவாளுக்குன்னு தனியாக ஒரு ஜாதகம் இருக்குது. அதில் தசாபுக்தி இருக்குது, அந்தரங்கள் இருக்குது, அஷ்டவர்க்கம் இருக்குது, நவாம்சம் இருக்குது, ஷோடச வர்க்கங்கள் இருக்குது, அதெல்லாம் உள்ளுக்குள்ளே போனால் நிறைய இருக்குது. இது வந்து குரு பகவான் தனுஷிலேருந்து மகரத்துக்கு பயிற்சி. தனுஷு ராசியிலேருந்து மகர ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைஞ்சிருக்கார். அந்த பலன்களை தான் இப்போ சொல்ல போகிறோம். தனுஷிலேருந்து மகரம் என்னைக்கு நடக்க போகிறது? அது 15ஆம் தேதி ராத்திரி 9:50 தனுஷிலேருந்து மகரத்திற்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார். இப்போ தனுஷில் இருந்தார், இன்னும் சனி அங்கே தான் இருக்கார். மறந்துடா நீங்கள் தனுஷில் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் இப்போ நான் பலன் சொல்கிறேன். பஞ்சாங்கத்தில் ரெண்டு இருக்குது, திருக்கணி தான் வாக்கியம். இது வாக்கிய பஞ்சாங்கப்படி. கஞ்சனூர் பஞ்சாங்கங்கிறது எங்கூரில் போடுற பஞ்சாங்கம், அந்த காலத்துலேருந்து அது பாரம்பரியமாக நடந்துட்டுருக்கு. அதுதான் வாக்கிய பஞ்சாங்கம், பாம்பு பஞ்சாங்கம்னு சொல்லுவாள். ஆற்காடு சீதாராமையர் பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம். கோயில்களெல்லாம் திருவிழாக்களும் முக்கியமான நாட்களும் ஃபாலோ பண்ணுறது வாக்கிய பஞ்சாங்கம். சனி பெயர்ச்சி இன்னும் ஆகலை, அது 26ஆம் தேதி நைட்டு தான்.
அப்போ சனீஸ்வர பகவான் தனுசுல தான் இருக்கார், குருவும் சனியோட சம்பந்தப்பட்டு தனுசுல தான் இருக்கார். இப்ப குரு பகவான் மகரத்துக்கு தனுசுலேருந்து மகரத்துக்கு போறார். 15 தேதி 9:50 நம்ம கோயிலில் அன்னைக்கு என்ன பண்ண போறோம், 4:30 குரு ஹோமம் ஆரம்பிக்க போறோம். இப்போ சில ராசிகளுக்கெல்லாம் பாதகமாக இருக்கு, சில ராசிகளுக்கு சாதகமாக இருக்கு, சில ராசிகளுக்கெல்லாம் ஓஹோன்னு இருக்கு, அது ஒன்று ரெண்டு ராசிக்கு இருக்கு. அது நான் பலன் சொல்லும்போது சொல்லிடுவேன் எந்தெந்த ராசிக்கெல்லாம் ஓஹோன்னு இருக்கு. ஓஹோன்னு இருக்குங்கிறதுக்காக தலை தெரிச்சு ஆடக்கூடாது, அடி விழுந்துடும். அப்புறம் நிதானத்தை பொதுவாக கடைபிடிக்கணும். அப்போ குரு கிரகத்தை பற்றி சொல்லும்பொழுது, தேவானாம்ச ரிஷீனாம்ச குரும் காஞ்சன சன்னிபம் புத்தி பூதம் திரிலோகேசம் தம் நமாமி ப்ரஹஸ்பதி. முனிவர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூ உலகத்தவர்களுக்கும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய மாபெரும் இந்த கிரகம் குரு கிரகம். ஒரு நிபுணத்துவத்தை கொடுக்கறது, பாண்டித்யத்தை கொடுக்கறது, வித்வத்தன்மையை கொடுக்கறது, தலை சிறந்த தலைவனை உருவாக்குகிறது, தலை சிறந்த ஆசிரியர்களை உருவாக்குகிறது, படிப்பில் தலை சிறந்தவனாக பல பேர் அதிகமாக படிச்சிருக்கான், ப்ரொஃபஸர்ஸாக இருக்கான், பிஹெச்டிக்கு மேலே படிச்சுட்டு இருக்கான். அப்படிலாம் படிக்கணும், நல்ல உயர்நிலை படிப்பு, உயர்நிலை ஞானம், உயர்நிலை கல்வி, முக்காலத்தையும் உணரக்கூடிய ஆற்றல். ஏன்னா குரு பகவான்கிறவர் வந்து சுபகிரகத்தில் முதன்மையானவர். சுபகிரகம் பாவகிரகம்னு பிரிக்கப்பட்டிருக்கு, அதில் முதன்மையானவர் யாரு அப்படின்னு கேட்டால் குரு பகவான். அப்ப அவர் ஆறு ஆண், ஆனா பெண்ணானா ஆண், பிராமண ஜாதி. அதாவது கிரகங்களுக்கெல்லாம் ஜாதி சொல்லப்பட்டிருக்கு, ஜாதி பத்தி பேசாதேங்கிறா என்ன பண்ண முடியும், அது சாஸ்திரத்தில் இருக்கிறது தான் நம்ம சொல்றோம், நம்ம ஒன்றும் புதுசா கிரியேட்லாம் பண்ணல. இப்போ சித்தர் கோயில் எடுத்துட்டேன்னா 18 சித்தர்களுக்கும் அவாலே சொல்லிட்டு வழிபாட்டு முறை. சில இது நாங்கள் வந்து கல்பங்களை கிரியேட் பண்ணியிருக்கோம், இது மனிதனால் கிரியேட் பண்ணப்பட்டது, இது அப்படி இல்லை. இது ஆதிகாலந்தொட்டு நவகிரகங்களுக்குன்னு உண்டான வராக மிகரர்லேருந்து இந்த சாஸ்திரங்கள் முனிவர்களால் ஞான திருஷ்டியில் பார்த்து. அப்போ ஜாதி என்ன, பிராமண ஜாதி. ரத்தனம், ஒரு ஒரு கிரகத்துக்கும் ரத்தனம் இருக்கு. நவரத்தனத்தில் கனக புஷ்பராகம், அதாவது மஞ்ச புஷ்பராகம். புஷ்பராகத்தில் ரெண்டு இருக்கு, வெள்ளை மஞ்சள், இவருக்கு மஞ்சள் புஷ்பராகம். யானை வாகனம், பிரம்மா தான் தேவதை. நெடிய டாலாக இருக்குவர், குருவெல்லாம் நல்லா இருந்தால் அவளுக்கெல்லாம் நல்ல வெல் பில்ட் பாடி, நல்ல லட்சணம், தேஜஸ் பிரமாதமாக இருக்கும். சில பேர் பார்த்துட்டா பார்த்துட்டே இருக்கு அந்த அழகு. அழகுங்கிறது நீங்கள் நன்னா புரிஞ்சுக்கணும், கவர்ச்சிங்கிறது வேற, அழகுங்கிறது வேற, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. செக்ஸியாக இருக்கான் அப்படின்னா அது கவர்ச்சி, இது வந்து அழகு. அந்த அழகை தேஜஸை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். சௌமிய குணம் உள்ளவர் குரு பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறவர்களோட பேசணும், பழகணும், அவரோட இருக்கணும்னே தோணின்னு இருக்கும். சௌமியமாக இருக்கக்கூடியவா. கடலை கொண்ட கடலை இருக்கே, அதுதான் அவருடைய தானியம். ஸ்வீட், அதாவது தித்திப்பு தான் அவருக்கு உண்டான சுவை. மஞ்சள் நிறம், தெலுங்கு பாஷை, வாதம், வாதம் பித்தம் சிலேஷ்மம் அப்படிங்கிறதுல இந்த வாதத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர். முல்லை புஷ்பம் அவருடைய புஷ்பம், தங்கம் அவரது மெட்டல். அவருடைய க்ஷேத்திரம் என்ன, ஆலங்குடி திருச்செந்தூர், வடக்கு வடகிழக்கு. இந்த இந்த திசை தான் குரு பகவானுக்கு, வடக்கு வடகிழக்கும் உண்டு. அரசு சமித்து ஒரு ராசியில ஒரு வருஷம் சஞ்சரிப்பார். நீண்ட சதுரத்தை தன்னுடைய மண்டலத்தில் வச்சிருக்கிறவர். 5, 7, 9 எங்கே போகிறாரோ அந்த வீட்டிலேருந்து 5வது வீடு, 7வது வீடு, 9வது வீட்டை பார்ப்பார். அப்போ பார்வை பலம் குரு பகவானுக்கு ஜாஸ்தி. அவர் இருக்கிற இடத்த கொடுக்கிற பலனை விட பார்வையில் கொடுக்கறது இன்னும் ஜாஸ்தி. அதான் குரு பார்த்தால் கோடி தோஷ நிவர்த்தின்னு சொல்கிறோம். நம்ம கோயிலில் வந்து சேஷாத்ரி சுவாமிகளை நீங்கள் பார்த்தா உங்கள் தோஷம் போயிடும். அவர் பார்க்குறாரோ இல்லையோ அதை பற்றி கவலையே இல்லை, நீங்கள் பார்த்தாலே போகிறோம், சித்திரைகளை பார்த்தாலே போகிறோம், அந்த சாப பாப தோஷங்கள் எல்லாம் போயிடும். மாபெரும் பரிகார ஸ்தலம் அந்த 18 சித்தர் போயிடும். அதனாலே விரும்பி வந்து உட்காந்துருக்கா அப்படிப்பட்டவர். சொந்த வீடு என்ன, தனுசு மீனம். உச்ச வீடு என்ன, கடகம். மகரம் என்ன, நீச்ச வீடு. இப்போ அவர் மாறி போகிற வீடு எப்பேற்பட்ட வீடு, பலகீனமான ஒரு வீட்டுக்கு போகிறார். இப்போ ஒரு வீடு தொத்தலும் தொலையுமா இருக்குது அப்படின்னா அந்த வீடு நன்னா இருக்குன்னா நம்ம சொல்லுவோம், நன்னா இல்லை. அந்த மாதிரி நீச்ச வீட்டுக்கு போகிறார் இப்போ குரு. அப்போது இந்த 15வது தேதி மாறினவர்
ஏப்ரல் 5ஆம் தேதி நைட்டு 6ஆம் தேதி காலம் வர ஃபார்வர்டு மோஷன் அதிசாரத்தில் கும்பராசிக்கு போடுற. அப்போ இந்த 15th to 5th April 2021 சில பேருக்கு அனுகூலமாக இருக்கும், சில பேருக்கு பிரதிகூலமாக இருக்கும். அதே இப்போ ராசி பலன் சொல்லும்போது உங்களுக்கு தெரிய போகுது. அவருடைய நட்பு வீடு என்ன? ரிஷபம், மிதுனம், சிம்மம், கன்னி, துலாம், கும்பம், மேஷம், விருச்சிகம். ரிஷபம், மிதுனம், சிம்மம், கன்னி, துலாம், கும்பம், மேஷம், விருச்சிகம், இவெல்லாம் ஃப்ரெண்ட்லி ஹவுசஸ் குரு பகவானுக்கு. நட்பு கிரகங்கள் என்ன? சூரியன், சந்திரன், செவ்வாய், சனி வந்து ஈக்குவல் பிளானட். குருவும் சனியும் சமம். குருவனுடைய பார்வை விசேஷமானது, சனி பார்வை கொடூரமானது, மறந்துடக்கூடாது. அது வந்து 27ஆம் தேதி டிசம்பர் சனி பெயர்ச்சியை பற்றி சொல்ல போகிறோம். இப்படி இந்த குரு பகவானை பற்றி நம்ம தெரிஞ்சிருந்தோம். அவருக்கு பொன்னன்னு பேர், புத்திர காரகன்னு பேர், பர்த்து காரகன்னு பேர். பொன்னன்னா இந்த தங்க நிறத்தில் மஞ்சளுடைய சொக்க தங்க மாதிரி ஜொலிக்கக்கூடியவர். புத்திரனுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கணும்னா அது குரு நன்னா இருக்கணும். நல்ல கணவன் மனைவி அடையணும் அப்படின்னு சொன்னால் குரு இருக்கிறது தான். குரு குரு பார்வை வந்துருத்தா, வியாழன் நோக்கம் வந்துருத்தா அப்படின்னு பல பேர் கேட்குறான். ஸோ குரு பார்வை வியாழன் நோக்கு அப்படின்னு சொல்றது எல்லாமே ஒன்று தான். கல்யாணத்துக்கு காலம் வந்துருத்தா பாருங்கோ, ஜாதகம் எடுக்கலாமா பாருங்கோ அப்படின்லாம் சொல்கிறான். அது குரு பார்வை. அப்போ அந்த குருபலம் வந்துருத்து சொன்னால் கல்யாணம் கூடிடும். இதுதான் குரு பகவானை பற்றின ஒரு ப்ரீஃபாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். இப்போ குரு பகவான் என்ன பண்ணார்? மகர ராசிக்கு போயிருக்கார். இன்னும் போல, 15ஆம் தேதி தான் போகிறார். இப்போ நம்ம பேசும்போது போயிருக்காருன்னு உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். 15ஆம் தேதி ராத்திரி 9 மணிக்கு நவம்பர் 15ஆம் தேதி வர ஞாயிற்றுக்கிழமை 4:30 மணிக்கு நம்ம கோயிலில் ஹோமம் நடந்து அங்கே இருக்கக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம். 2 சித்தர் அங்கே கண்ட்ரோல் பண்ணுறா குரு பகவானை, காக்க புஜங்கர் சித்தர், அகப்பே சித்தர். இவா 2 பேரும் அங்கே கண்ட்ரோல் பண்ணுறா. அவளுக்கு விசேஷ அபிஷேகம், பூப்பந்தல் எல்லாம் நடக்க போகிறது. இதெல்லாம் கோயில் வெப்சைட்டில் இருக்கு, www.sheshadri.info. அப்போ மேஷராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷராசிக்கு குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். இப்போ எவ்வளோ நாள் எங்கே இருந்தார்? 9ஆம் இடத்துல. இந்த 9ஆம் இடத்துல குரு சொக்ஷேத்திரமாக தன்னுடைய வீட்டில் இருக்கும்போது ஆன்மீகத்தில் ஈடுபாடு, ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக எண்ணங்கள், பித்ருராஜித சொத்துக்களில் ஒரு பகுதி வந்தது, இதெல்லாம் அவளுக்கு நடந்திருக்கும் மேஷராசிக்கு. இப்போ 10ஆம் இடம், 10 குரு வந்தால் பதவியை கெடுக்கும். அப்போ டாப் லெவலில் இருக்கிறவனை பிடிச்சி கீழே இறக்கி விடும், இடமாற்றத்தை கொடுக்கும். சில பேர் வங்கி அதிகாரிகள், சிபிஐயில் இருக்கிறவா, கவர்மெண்ட் அதிகாரிகள்லாம் தூக்கி அடிச்சிருவா எங்கேயானு தண்ணி இல்லாத காட்டுக்கு. அந்த மாதிரியான இடமாற்றங்களையும் பதவியில் இறக்கங்களையும் பதவியில் கலக்கங்களையும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கொடுக்கும். அவளா பதவியை மாற்றிக்கணும் அப்படிங்கிற முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது. அதனால தான் சொன்ன, April 5ஆம் தேதி வரையில் நீங்கள் எந்த முடிவையும் பதவி மாற்றம் இடமாற்றத்திற்கு முயற்சி செய்யக்கூடாது. April 6ஆம் தேதி முதல் செப்டம்பருக்குள் நீங்கள் அந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம். பிறகு அதாவது 2021 ஏப்ரல்லேருந்து செப்டம்பருக்குள்ளே நீங்கள் அந்த முயற்சியை பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல பீரியடு உங்களுக்கு. ஆனால் இந்த பீரியடு, இப்போ இந்த பெயர்ச்சியாகிற பீரியடு இருக்குது பாருங்கள், ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னொன்று, குரு நீச்சமடைஞ்சு இருக்கிறதுனால பொதுவாக நாட்டுக்கே வந்து பணப்புழக்கத்தில் பிரச்சனைகள், ஏற்ற இறக்கங்கள், பொருளாதார பிரச்சனைகள், உலக பொருளாதாரத்திலேயே வீழ்ச்சி, இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் டெம்பரரி தான். 2021 ஏப்ரலுக்கு அப்புறம் பிக்கப் ஆகிடும். இப்போ குரு பெயர்ச்சியும் போது பார்த்தோம்னா சுக்கரன் நீச்சமாக இருக்கார், சூரியன் நீச்சமாக இருக்கார், சந்திரனும் அனுராதா நட்சத்திரத்தை 1ஆம் பாகத்தில் சஞ்சரிக்கிறார், அவர் நீச்சமாக இருக்கார். அவர் ரோகஸ்தானத்தில் கேதுவோடு சம்பந்தப்பட்டிருக்கார். அப்போ சூழ்ச்சி நாட்டில் நடக்கும். ஒத்தனை ஒத்தன் கவுத்துருவான் அரசியல்வாதி எல்லாம். செய்வன கோளாறுகள், இந்த வியாதி பெயர்த்துனா இன்னொன்று என்னன்னு புதுசாக கலைச்சு விடும். ஏன்னா இந்த பயிற்சி நேரத்தில், அதனால் ஆன்மீகத்தில் எல்லோருக்கும் அதிகமாக நாட்டம் வேண்டும்.
கோயிலுக்கே போக முடியல சார், என்ன சார் கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போங்கன்னு சொல்றீங்க. இப்போ கோயிலுக்கே போக முடியாத நிலைமையை அரசாங்கம் கொடுக்கல. பாதுகாப்போட போங்கோ, கவர்மெண்ட் சொல்ற அந்த திட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். போகக்கூடாதுன்னே சொல்லலை. அவங்க முகக்கவசம் போட்டுட்டு இந்த சுகாதாரத்துறை என்ன சொல்கிறதோ அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிச்சின்னு போங்கன்னு சொல்கிறேன், போகக்கூடாதுன்னு சொல்லலை. அதனால் அப்படி இல்லைன்னா வீட்டில் இருந்தபடி தட்சிணாமூர்த்தி அஷ்டங்கம் இருக்குது, அதை படிக்கலாம், குரு பிரீதி பண்ணலாம். ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு இடமாற்றத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஷூரிட்டி கையெழுத்துலாம் போடக்கூடாது. கொடுக்கல் வாங்கல்லாம் அவசரப்பட்டு யாரான அழுவாங்க, ராத்திரி 12 மணிக்கு வந்து கதவை தட்டி காசை வாங்கிட்டு போடுவான். பொய் புழுகு, பணம் களவு போகும், நகை களவு போகும். இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு விவகாரங்க இப்பெல்லாம் வந்து ஆன்லைன் சூதாட்டம். இந்த குரு பகவானுக்கு குரு சண்டால யோகம்னு ஒன்று இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த சண்டாளர்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுகளோட குரு சேரும்போது இந்த மாதிரி தோஷம் ஏற்பட்டுடும், புத்தி கெட்டு போயிடும், ஆன்லைன் சூதாட்டம். இப்போ ஏகப்பட்ட பேர் தற்கொலை பண்ணிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் அதை பேன் பண்ண போறதுன்னு நான் படித்தேன், டிவியில் பார்த்தேன், பேப்பரில் படித்தேன். நல்லது, இது பேன் பண்ணணும். ஏன்னா அப்படியே இது இது வந்து விஷம் மாதிரி, இது இது கொரோனா விட மோசம் அந்த ஆன்லைன் சூதாட்டம். ஸோ அதெல்லாம் நிறுத்தணும், கவர்மெண்ட் கண்டிப்பாக நிறுத்தணும். அப்போ தான் மக்களுக்கு பணம் கையில் 10 ரூபா இருக்கும். நல்ல பெரிய பெரிய ஆள்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தெல்லாம் இழந்துட்டு கடைசியில் வேறு வழி இல்லாமல் சூசைட் பண்ணிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். அது தப்பு. அந்த மாதிரி நிலைமை எதனால் வரப்போகிறது? இப்போ பாருங்கள், குரு பெயர்ச்சி நேரத்தில் இதெல்லாம் நடக்கிறது. அப்போ சண்டால யோகத்தினால குரு தன்னுடைய சுபத்தன்மையை இழந்து விடுகிறார். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். சூரியடி கழுத்து போடாதீங்க, மேஷராசி யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க, இடமாற்றத்துக்கு முயற்சி பண்ணாதீங்க. எல்லாம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். 5ஏப்ரல் 5லேருந்து செப்டம்பருக்குள்ளே கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் கூடி வரும், குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை கிடைக்கும். வெளிநாட்டுக்கு பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை சில அன்பர்களுக்கு ஏற்படும். பணவாய்வு ஏப்ரலுக்கு அப்புறம் திருப்திகரமாக இருக்கும். பெண்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருந்தவங்களுக்கு அதுலேருந்து 5ஏப்ரல் 5க்கு அப்புறம் விமோச்சனம் கிடைக்கும். இந்த வாதம் சிலேஷ்மம் ரெண்டுத்தையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர். ஸ்ட்ரோக்கு, வயிறு அதாவது வயிறு கெட்டு போச்சுன்னா தலை கெட்டு போயிடும், தலை கெட்டு போச்சுன்னா வயிறு கெட்டு போகும், ஒன்னோட ஒன்று இன்டர்கனெக்டட். அப்போ வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இதெல்லாம் வந்து இந்த நீச்சமடைஞ்ச குருவுனால உங்களுக்கு ஒன்று ஹெல்த் கேர் நீங்கள் வந்து 5ஏப்ரல் வரைக்கும் மேஷராசிக்காரங்கள்லாம் எடுத்துக்கணும். மருந்து சாப்பிட்றத ஒழுங்காக சாப்பிடுங்க, எளிதில் ஜீரணமாகக்கூடிய பதார்த்தங்களை சாப்பிடுங்கன்னு சொல்லி மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது இந்த 5ஏப்ரல் மாதத்துக்கு பிறகுதான் நல்ல பலன்கள் நடக்கும். 55% நல்ல பலன்கள் மேஷராசிக்காரர்களுக்கு நடக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ராசியிலேயே வந்து ராகு பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கார். உங்களுக்கு பார்வை பலம் நன்னா இருக்கு. குரு வந்து 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். நீச்சம் அடைஞ்சிருந்தா கூட நீச்ச பங்கம் ஆக போறார். இது எல்லா ராசிக்கும் பொருந்தும். ஏன்னா சனி அந்த இடத்துக்கு இன்னும் வந்துட்டாருன்னா குருவுக்கு நீச்ச பங்கம் ஆகிடும், நீச்ச பலம் குறைஞ்சி போயிடும். சனி அவனுடைய சொந்த வீட்டு மகரத்துக்கு வந்தாருன்னா குருவோடைய நீச்ச பலத்தை குறைச்சிடுவார். அதுவே நீச்ச பங்க ராஜயோகமாக மாறிவிடும். அப்ப இந்த நீச்ச பங்க ராஜயோகம் வரும்போது சில அன்பர்களுக்கு வெளிநாட்டு பிரயாணங்களை கொடுக்கும், திடீர் பணவரவை கொடுக்கும். ரிஷபராசிகளுக்கு பார்வை பலம் ரொம்ப நல்லா இருக்கு. குரு என்ன பண்றார், 5ஆம் பார்வையா ராசியை பார்க்கிறார், 7ஆம் பார்வையா 3ஆம் இடத்தை பார்க்குறார், அப்புறம் 9ஆம் பார்வையா 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ குழந்தைங்கள்லாம், ரிஷபராசியினுடைய குழந்தைங்கள்லாம், வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும், முன்னேற்றத்தை அடைவாங்க. குழந்தை இல்லாதவர்கள்லாம் குழந்தை கிடைக்கும், கல்யாணம் நடக்கும், பார்வை பலத்தினால இதெல்லாம் நடக்கும். ஆனாலும் சில ஜாதகங்களில் நம்ம பார்க்குறோம் உபாசன பங்கம்னு ஒன்று இருக்கு. உபாசன பங்கம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரியவங்கள்லாம் ஆதி காலமாக சில சாமியை வழிபட்டுன்னு வருவாங்க. முருகன் தான் எனக்கு, பெருமாள் தான் எனக்கு, சிவன் தான் எனக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு 2 தலைமுறைக்கு அப்புறம் எல்லாம் தூக்கி மேலே வச்சுருவாங்க, வழிபட மாட்டாங்க. அப்போ தேவதைகளை நான் ஆத்மார்த்த பூஜையாக வீட்டில் வச்சு பூஜை பண்ணது எங்கேயோ குப்பைக்கு போயிடுதுன்னு வச்சான். அதான் அர்த்தம், ஒரு கலோக்கியெல்லாம் சொல்லணும்னாங்க. அப்படி ஆயிடுச்சுன்னா அது உபாசன பங்கம் ஆயிடும். அப்போ அந்த வர்க்கத்துக்கு அந்த வம்சத்துக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். அதுவும் குருவுனால தான் ஏற்படுறது. சிவசாபங்களும் குருவுனால தான் ஏற்படுறது. ஸோ அதெல்லாம் நம்ம அந்த குரு பெயர்ச்சி ஹோமத்தில் பங்கெடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணோம்னா சரியாக போயிடும். இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு யூடியூப்பில் பாருங்கள், 18 சித்தர் பிருந்தாவனத்தில்
அங்கே சுவாமி மலையில் 18 சித்தர்களுக்கும் உற்சவமூர்த்தி பண்ணிகிட்டு இருக்கேன். வேலை நடந்துட்டு இருக்கு. நம்ம வைஸ் சேர்மன் மருதபரணி தலைமையில் தான் அது நடக்கிறது. அவரே ஒரு வாய்ஸ் நோட்டு கொடுத்துருக்காரு, அதனுடைய ப்ராசஸ் எப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு. இப்போ ஆல்ரெடி 12 சித்தர் ரெடி ஆகிட்டு, இன்னொரு 6 சித்தர் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஒரு சித்தருக்கு 36,000 ரூபான்னு வகுத்துருக்காங்க. அது ஏதோ பல பேர் கொடுத்துருக்காங்க, இன்னும் சில பேர் கொடுக்க போகிறாங்க. பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட சித்தர்களுக்கு கொடுக்கலாம். அதுவே பெரிய குரு பிரீதி. சித்தர்கள் எல்லோரும் பல பேருக்கு குருமார்களாக இருக்காங்க. இப்போ குருவினுடைய இந்த பேட் எஃபெக்ட்ஸு, நெகட்டிவ் எஃபெக்ட்ஸு, தீய பலன்கள் இதெல்லாம் போகணும்னு சொன்னால் குருமார்களுக்கு நம்ம செய்கிற காணிக்கை. குருவுக்கு என்ன வேணும்? காணிக்கை தான். அதாவது சில பேர் தானம் வாங்கிறதுக்குன்னு பிறந்திருக்காங்க, சில பேர் தானம் கொடுக்கறதுக்குன்னு பிறந்திருக்காங்க. தானம் கொடுக்குறவன் தானம் வாங்கினா பாவம், தோஷம் வந்துடும். தானம் வாங்கக்கூடிய தகுதி இருக்கிறவன் தான் தானத்தை வாங்கணும். அது பிராமண ஒருத்தனுக்கு தான் இருக்கு. அதனால்தான் அந்த இதில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, கர்ணன் படத்தில் கூட கர்ணனுடைய அந்த தர்மத்தெல்லாம் வந்து கிருஷ்ணன் வந்து ஒரு பிராமண வேஷம். கிருஷ்ணன் யார்? யாதவ குலத்தில் பிறந்தவன். பிராமணனாக வேஷம் போட்டுண்டு நீ எல்லாத்தையும் தாரவாத்தி என் கையில் கொடுப்பா தர்மத்தைன்னு உடனே தான் கர்ணனை கொல்ல முடிஞ்சுது. ஸோ கொடுக்கறதுக்காக சில பேர் கொண்டிருக்காங்க, வாங்கிக்கிறதுக்காக சில பேர் கொண்டிருக்காங்க. ஆனால் கோயில்கள்லாம் அவங்கள மாதிரி அன்பர்கள்னால நேயர்கள்னால சப்போர்ட் பண்ணால் தான் கோயில் நடக்கும். நீங்களும் தரிசனம் பண்ணிக்கலாம், பல அன்பர்கள் பயன்படுவார்கள். அந்த 18 சிதர்கள் இந்த நேரத்தில் இந்த ரிஷபராசி வரும்போது எனக்கு சொல்லணும்னு தோன்றதே அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த 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 9ஆம் இடத்த குரு பார்க்கறதுனாலே எனக்கு சட்டுன்னு தோணி தெரியல. அதுவே பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு. அது மனம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் இன்னும் பல மடங்கு வரப்போகும். மிதுன ராசி அடுத்தது. இப்போ ரிஷபராசிக்கு பர்சன்டேஜ் என்ன, எத்தனை பர்சன்ட் நல்ல பலன்கள் அப்படின்னு கேட்டால் 60%, 60% நல்ல பலன்களை ரிஷபராசி என்பர்கள். உடனால் பட்ட கஷ்டம், இந்த அஷ்டமத்து சனி வேற அதுவும் விலகிட போகிறது இப்போ டிசம்பர்லேருந்து. அதனால் அந்த மன கஷ்டம், வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப கஷ்டம், திடீர் பிரச்சனைகள், கெட்ட பெயர் இதெல்லாம் மாறிடும். ரிஷபராசி என்பர்களுக்கு 60% நல்ல பலன்கள். மிதுன ராசி என்பர்களுக்கு ராசியாதிபதி புதன் 5ஆம் இடத்துல நல்ல இடத்துல உட்காந்துருக்கார். ஆனால் ஏற்கனவே சொன்னேன், சுக்கிரன் சூரியன் சந்திரன் குரு எல்லாமே நிஜமாக இருக்கு இந்த குரு பெயர்ச்சி நேரத்தில். ஆனால் குரு வந்து உங்களுக்கு யார்? ஃப்ரெண்ட்லி பிளானட். உன்னை நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த குரு புதன் காம்பினேஷன் இருந்தால் தான் உயர்கல்வி, உயர் ஞானம் இதெல்லாம் அடைய முடியும், பிஹெச்டியெல்லாம் முடிக்க முடியும். இப்போ மிதுனராசி அன்பர்களுக்கு குரு வந்து என்ன பண்ண போகிறார்? அஷ்டமத்தில் இருக்க. ஆனால் மிதுன ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் உடையவராகிய குரு பகவான், லார்ட் ஆஃப் 7th அண்ட் லார்ட் ஆஃப் 10th இஸ் இன் டெபிலிட்டேஷன் இன் மகர ராசி. அதுக்கு பேர் வந்து ஒரு கெட்ட இடத்துக்கு உண்டான கிரகம் கெட்டு போனால் அதுவே ராஜயோகம். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு ஜாதக அலங்காரம் சொல்கிறேன். அப்போது ஒரு ஒரு பேட் பொசிஷனுக்கு உண்டான பிளானெட் பேட் பொசிஷனுக்கு போனாலே யோகமாக மாறிடுங்கிற. அப்போ இந்த குரு பார்வை எங்கே விழருது? மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு விழருது, குடும்பஸ்தானத்துக்கு விழருது. அதுதான் முக்கியம். படிப்பு ஸ்தானம், குடும்பஸ்தானம் ரெண்டுத்துக்குமே குரு பார்வை விழருது. அப்போ படிப்பும் முடிஞ்சு குடும்பமும் உங்களுக்கு அமையணும் இந்த குரு பெயர்ச்சினால. சரி, ஏப்ரல் 6க்கு அப்புறம் எனக்கு கும்பத்துக்கு போயிடுறாரு, அப்போ மாத்திரம் என்ன? ஆமாம், உங்களுக்கு அப்போ 9ஆம் இடத்துக்கு போக போகிறாருன்னு விசேஷம். ராசியே பார்க்க போகிறார், அது இன்னும் விசேஷம். நல்ல நீங்கள் எதிர்பாராத சுப சுப நிகழ்வுகள்லாம் 5ஏப்ரலுக்கு மேலே உங்களுக்கு நடக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் வரும், ப்ரமோஷன்ஸ் வரும், திடீர் பணவரவு ஏற்படும், வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படும், உத்தியோக உயர்வு ஏற்படும், திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கொடுத்த பணம் எதிர்பாராத வரும், சிக்கலாக இருந்த விஷயங்கள்லேருந்து விடுதலை கிடைக்கும், இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கெட்டவன் கெட்டிட்டு கிட்டிடும் ராஜயோகம். ஆனால் குரு நீச்சமாக இருக்கிறது அஷ்டமத்தில் நீச்ச பங்கம் மாறுது சனி சேர்றதுனால. அப்போ அந்த நீச்ச பலமும் குறையிறது. அதனால ஆனாலும் குரு பிரீதி நீங்கள் பண்ணிக்கணும். தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் இதெல்லாம் படிச்சுன்னு வரணும். உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா அஷ்டமத்தில் குரு வரும்போது கொஞ்சம் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும், மெடிசன்ஸ் எடுத்துக்க முடியுமா இருக்கும் அப்படிங்கிறது ஜாக்கிரதையாக இருக்கணும். பெண்களுக்கும் அந்த மாதவிடாய் கோளாறுகள் அதெல்லாம் ஏற்படலாம் மிதுன ராசியை சேர்ந்த பெண்களுக்கு. வியாபாரிகளுக்கெல்லாம் அந்த எதிர்பாராத பணம் வரவு ஏற்படும். நிர்வாகஸ்தர்களுக்கெல்லாம் நல்ல ப்ரமோஷன்ஸ் அதெல்லாம் ஏப்ரலுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டான பலன்கள். ஸோ மிதுன ராசி அன்பர்களுக்கு பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டால் 50%.
5% கூட கூட்டிக்கலாம், 50 தான் கொடுத்துருக்கேன். 50-55% மிதனராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்கள். கண்டிப்பாக பரிகாரம் தேவை, பிரார்த்தனை தேவை, நிதானம் தேவை. நிதானமாக தான் நீங்கள் சென்சிட்டிவாக இருக்கக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது. கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சு யோசித்து செயல்படணும். சில நேரம் அவசரமாக யாரான கையெழுத்தெல்லாம் வந்து கேட்பாங்க, அதெல்லாம் போடக்கூடாது. நிதானத்தை கடைபிடித்தால் 55% வெற்றி அடையலாம் மிதனராசி அன்பர்களுக்கு. கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதி இந்த குரு பெயர்ச்சி நேரத்தில் நீச்சமாக தான் இருக்கார், கேதுவோட சம்மந்தப்பட்டிருக்கார். இப்போ மனக்குழப்பங்கள்லாம் குரு வேற ஆறாம் இடத்துல சனியோட சம்மந்தப்பட்டு மருத்துவ செலவு, கடன், கட்சி, விவகாரம், யாரோ ஒருத்தன் வந்து சம்பளத்துக்கு மேலே இஎம்ஐ வச்சுட்டு இருக்கான். 16,000 ரூபா சம்பளமா, 18,000 ரூபா இஎம்ஐ எங்கேருந்து கட்டுறது? இப்படிலாம் ராங் டெசிஷன்லாம் எடுத்ததெல்லாம் இப்போ மாறும். என்ன, கடகராசிக்கு 7ஆம் இடத்திற்கு குரு வருகிறார். 7ஆம் இடத்திற்கு வந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார், உங்கள் ராசியை பார்க்கிறார், 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ திருமணம் நடக்கும், காதல் கைகூடும், காதல் திருமணம் கைகூடும், குழந்தை பிறக்கும், வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படும், இடமாற்றங்கள்லாம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து நவம்பர் 15 அப்புறம் நீங்கள் நல்ல இடத்துல கூட சில பேரை வந்து புழுக்கத்தில் மனப்புழுக்கத்திலே வேலை செஞ்சுருப்பான் போன வருஷம்லாம். அவெல்லாம் நல்ல விதமாக மேலதிகாரிகள்ட்ட பேசி இடத்த மாற்றின்னு போயிட்டாக்க நல்லபடியாக வச்சுக்கலாம். இந்த குரு வந்து நீச்சமாக இருந்தால் அரசாங்கத்தினால ரெய்டெல்லாம் நடக்கும், நல்லா கவனமாக இருங்க சொல்லிட்டேன். இன்கம் டேக்ஸ் ரெய்டு, ஊழல் துறை, இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையெல்லாம் வீட்டு உள்ளார போந்துடுவாங்க. லஞ்சம்லாம் வாங்காதீங்க, தப்பு. மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு தான் நம்ம இருக்கோம், மக்களை உறிஞ்சி எடுக்கிறதுக்காக நம்ம இல்லை. எல்லாரும் அதை புரிஞ்சுக்கணும். அப்போ அரசாங்கத்தினால் தொந்தரவுகள் ஏற்படும், பேப்பரில் போடுறோம் திடீர்னு. அப்போ எச்சரிக்கையாக இருங்க கடகராசி அன்பர்கள்லாம். பொதுவாகவே எல்லா அன்பர்களும் இந்த குரு நீச்சமாக இருக்கும்போது இதெல்லாம் நிறைய நடக்கும். இங்கே அரசாங்கத்தினால் தொந்தரவு, அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கும் தொந்தரவு. எல்லாம் எல்லாரும் என்ன பண்ணணும், வர ஞாயிற்றுக்கிழமை 4:30 இந்த மாதிரி சொல்கிறவங்கலாம் அங்கே வந்து ஓமத்தில் உட்காந்தோம், சங்கல்பம் பண்ணி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்கன்னா சித்தர்களுடைய அனுகிரகம், இவ்வளோ குருமார்கள் இருக்காங்க அங்கே மகான்கள், அவங்களுடைய பார்வைப்பட்டாலே நமக்கு போட்டு. ஆனால் கடகராசிக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், வெளிநாட்டு பிரயாணம், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், விபத்துக்கள் எதுவும் ஏற்படாது. இவ்வளவு நாள் தடைப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக மாறும். பெண்களுக்கு ஆதாயம் கிடைக்கும், நகையெல்லாம் சேரும், வீட்டில் சொத்துக்கள் சேரும். ஏன்னா அங்காரகன் வேற குரு மங்கள யோகம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்காரு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல. ஆனால் பெண்களுக்கு மர்மஸ்தானங்களில் கோளாறு இருக்கு, பிரஸ்ட் கேன்சர்வாங்க, திடீர்னு பயமுறுத்தி விட்டுருவாங்க, இல்லைன்னா யூட்ரஸில் கேன்சர்வாங்க, பயமுறுத்தி விட்டுருவாங்க. இதெல்லாம் பயமுறுத்தி தான் விடுவாங்க, ஒன்றும் நடக்காது, ஆனால் நீங்கள் பயப்படக்கூடாது. அதனால் அப்படி ஒரு கால் கடகராசி அன்பர்களுக்கு ஏதாவது டாக்டர் சொன்னாங்கன்னா நம்ம கோயிலில் வந்து கஞ்சமலை சித்தர், சென்னிமலை சித்தருக்கு வெள்ளிக்கிழமையில் பரிகாரம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் கோயிலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், வெப்சைட் இருக்கு, பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னாக்க கண்டிப்பாக கோயிலில் இருக்கிறவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க, பரிகாரம் கண்டிப்பாக செஞ்சு வைப்பாங்க. கடகராசி அன்பர்களுக்கு இன்னும் விவரமாக நான் என்ன பண்ண போனேன், அன்னைக்கு கோயில் குரு பயிற்சி முடிஞ்ச உடனே சொல்லுவேன், இன்னும் கூட விவரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லுவேன். கடகராசி அன்பர்களுக்கு 55 முதல் 60 விழுக்காடுகள் பரிகாரம் பண்ணால் 60 ஆகிடும். அப்போ ஆந்திகோல் பார்க்கும்போது பெட்டராக இருக்குது, நல்லா இருக்குது கடகராசிக்கு. ஏன்னா அந்த குருவனுடைய அமைப்பு அந்த மாதிரி, பயிற்சி அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. அதனால் பெருசாக கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, கவலைகள்லாம் போகும். ஆனாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், நான் சொன்ன விஷயங்களை மனசில் வாங்கிட்டு பரிகாரம் பண்ணினா அதுவும் தவிடுபடி ஆகிடும். நம்ம கோயிலில் வந்து பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிலீஃப் கிடைக்கும். அடுத்தது சிம்மராசி அன்பர்கள். சிம்மராசிக்கு 6ஆம் இடத்துல குரு வந்திருக்கா இருக்கும், அதாவது நம்ம பேசும்போது வரல, 15ஆம் தேதி வரப்போகிறார். 15ஆம் தேதி சாயங்காலம் அந்த 9:50 ராத்திரிக்கு வரப்போகிறார். 6ஆம் இடம் ரோகஸ்தானம். அப்போ குரு யார் உங்களுக்கு? 5-8 கூடையவர். இப்போ குழந்தைகளை உத்தேசம் பண்ணி உங்களுக்கு கவலை ஏற்படும், வியாபாரம் இருக்கும் ஆனால் பணம் முடங்கி போடும். அப்போ கடனுக்கு வியாபாரம் பண்ணால் எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் சிம்மராசி அன்பர்கள். கிரெடிட் பிஸ்னஸை கூடிய மட்டும் குறைக்கணும், கை மேலே காசு, வாய் மேலே தோசைன்னு பண்ணணும், முடிஞ்ச கூடிய மட்டும். இல்லைன்னா டெஃபினட்டாக பணம் வரும்னு
தெரிஞ்சிருந்தா அந்த பார்ட்டிக்கு கொடுக்கலாம். இப்போ சிம்மராசி வியாபாரிகள் கவனமாக இருக்கணும், எதிரிகள் உருவாவார்கள், கையெழுத்து போடுற இடத்துலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், டாக்குமெண்ட்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். புதிய முயற்சிகள் எதுவுமே April 6, 2021 பிறகு தான் எடுக்க வேண்டும். அது வரைக்கும் ஸ்டேட்டஸ் கோ தான் மெயின்டைன் பண்ணணும். என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை பண்ண வேண்டியதுதான். புதுசாக ஒரு வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்ல வேண்டியது, வேலையை விட்டுட்டு சில பேர்லாம் வியாபாரம் பண்ணுறேங்கிறான். நான் நிறையா தடவை சொல்கிறேன், வேலையை விடாத, திருப்பி வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துருப்ப. உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லியிருக்கு. இப்போ புருஷம் பொண்ணுங்கிறது எல்லாம் ஒன்று தான், எல்லாரும் பெண்களும் வேலைக்கு போகிறாங்க, வீட்டில் உட்காந்தா தப்பு. ஏதோ ஒரு தொழில் செஞ்சு நம்ம உழைக்கணும். இப்போ பாருங்கள், பல பேருக்கு வேலை போயிருக்கு, ஆனால் உடனே ஆல்டர்னேட்டிவ் வே ஆஃப் லிவிங் கண்டுபிடிச்சிட்டாங்க, வாழ்வாதாரத்தை தேடிட்டாங்க. அதுதான் யுக்தி. அந்த யுக்தி, அந்த ஞானத்தை குரு கொடுக்கணும். மறைஞ்சு போய் உட்காந்துருக்கார் குரு, எப்படி கொடுப்பார்? நீங்கள் தான் யோசிக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், வந்த பணத்தை ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். அதனால் கடன் வியாபாரத்தை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. ஜாயிண்ட் கையெழுத்து ஷூரிட்டி கையெழுத்து போடுவதை நிறுத்துவது நல்லது. வாயா வார்த்தையாக கூட நான் பார்த்துக்கிறேன்லாம் ஒருத்தருக்கும் சொல்லக்கூடாது. வந்து நம்மளை கேட்பான், நீங்கள் தானே சாட்சி அப்படின்மா. அதனால் எதுக்கும் கேரண்டிலாம் கொடுக்காதீங்க. April 6 அப்புறம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். April 6 அப்புறம் அந்த நீச்சபங்க ராஜயோகத்தினால வெளிநாடு உள்நாடு சம்பந்தப்பட்ட தொழிலெலாம் அபிவிருத்தி அடையும். பணவரவு திருப்திகரமாக இருக்கணும், நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லபடியாக இருக்கும். காதல் கை கூடும். எப்போ? April 6 மேலே, உடனே நாளைக்கே காதல் கை கூடும் நான் சொல்லலை. சிம்மராஜிலாம் எவனால் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போல்லாம் அந்த கிராப்பெல்லாம் பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. எனக்கு பிரச்சனையே இல்லை, எல்லாம் உதிர்ந்து போயிடுது. சின்ன பசங்கள்லாம் என்னென்னமோ மேலே மேலே மாத்திரம் முடி இருக்குது, நடுப்புற என்னென்னமோ வச்சு வித்தியாசமாக இருக்குது. அனுபவிக்கணும். அந்தந்த வயசில் அதை தான் அனுபவிச்சாதான் நல்லது. கல்யாணம் காதல் எல்லாம் கூடி வரும் சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம். எப்போ? April 6 மேலே. அது வரைக்கும் நிதானத்தை கடைபிடிச்சுக்கணும், வியாபாரத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், கையெழுத்து போடுறதுல எச்சரிக்கையாக இருக்கணும், கடன் கொடுக்கக்கூடாது, கொடுக்கல் வாங்குறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும், வங்கிகள் டிரான்சாக்ஷன்லேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதே மாதிரி வங்கி அதிகாரிகளும் ஜாக்கிரதையாக இருக்கணும், காவல்துறையில் இருக்கிறவங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். April 6 மேலே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிடலாம். குரு அதிசாரத்தில் கும்பத்துக்கு போனோடனே நம்ம விட்டு கொடுத்துடலாம். ஓரளவுக்கு குழந்தை பிறக்கும், உத்தியோக மாற்றம்லாம் April 6 அப்புறம் முயற்சி பண்ணால் கிடைக்கும். அதனால் சுப பலன்கள் அப்போ நடக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணணும், பரிகாரம் பண்ணணும். காக்கபூஜன்ற சித்தர் அகப்பை சித்தர் வியாழக்கிழமை குரு பயிற்சி அன்னைக்கு ஹோமத்துக்கு விசேஷமாக கொடுக்கணும், நெய்யெல்லாம் கொடுக்கணும். நாங்களாக வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறோம். உங்கள் கண்ணு எதிர்க்க தான் அந்த டிரான்ஸ்பரன்சி எங்கள் கோயிலில் நிறையா இருக்குது. சேஷாத்ரி சுவாமிகள் அதை தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. வெளிப்படைத்தன்மை, யார் வேணால் வந்து பார்த்துக்கலாம். ஜாதி மத பேதமே கிடையாது, சமய பேதமே கிடையாது. எங்களுக்கு எதை பற்றியும் கவலை. யார் வேணால் வாங்க, கிறிஸ்டின்ஸ் வாங்க, இஸ்லாமிய அன்பர்கள். எவ்வளோ பேர் இஸ்லாமிய அன்பர்கள் எனக்கு நண்பர்களாக இருக்காங்க, அவங்க வந்து ஹோமம் செய்கிறாங்க. எவ்வளோ கிறிஸ்டியன்ஸ் எனக்கு நண்பர்களாக இருக்காங்க, ஜாதகம் பார்க்குறாங்க, அவங்களுடைய மத கலாச்சாரத்தை மீறி கூட என்கிட்ட வராங்க. அவங்க மன கிளேசத்துக்காக வராங்க. அதனால் யார் வேணால் வரலாம், அந்த பரிகாரம் பண்ணிக்கலாம். அந்த ராசியை சேர்ந்தவங்க நம்பிக்கை இருப்பவர்கள். அப்போ அந்த சிம்ம ராசிக்கு அவங்கெல்லாம் வந்து யாரான சித்தர்களுக்கு அந்த உற்சவமூர்த்திக்கு கொடுக்கலன்னா இப்போ கொடுக்கலாம். இது வந்து தருணம். இதுக்கப்புறம் நான் மறுபடியும் 800 உலோகத்தை பார்க்கறதுங்கிறது என்னுடைய கையிலையும் இல்லை, சித்தர்கள் கையிலையும் இல்லை, அது இயற்கையினுடைய கையில் இருக்கு. அதனால் இப்போ அந்த சந்தர்ப்பம் இருக்குது, அதனால் நீங்கள் பயன்படுத்திக்கணும் சொல்லி சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டான பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 50%. அந்த 50% பரிகாரம் பண்ணால் இன்னும் 5% பூர்த்திக்கலாம், அவ்வளோதான். கன்னியாராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு வந்து குரு என்ன பண்ணியிருக்காரு, இப்போ 5ஆம் இடத்துல போய் நீச்சம் அடைஞ்சிருக்காரு. பார்வை எங்கே போயிருக்கு? உபாசன ஸ்தானத்துக்கு போயிருக்கு, லாபஸ்தானத்துக்கு போயிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு அட்வான்டேஜ். லாபஸ்தானத்துக்கு போயிருக்கு, உங்கள் ராசியே பார்க்கணும், அதெல்லாம் விசேஷம். இப்போ கன்னியா ராசிக்கு பார்வை பலம் கூடிவிட்டது. ஆனாலும் 5ஆம் இடத்தில் ஒருத்தனால ஆண் குழந்தைகளை உத்தேசம் பண்ணி கவலைகள் ஏற்படலாம். ஆண் குழந்தைகளுடைய உடல் நலத்தில் ஏதாவது பாதிப்புகள் வரலாம், இல்லை பேரம்பேத்திக்கு ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளம் வரலாம்.
பேரபேத்தி இருக்கிறவங்க கன்னியராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போய் குரு உட்கார்ந்திருக்காரு. அப்ப முன்ஜென்ம வினைகள்னால சில பேர் மன கஷ்டங்களை ஏற்படுத்தும், மன கஷ்டங்களையும் ஏற்படுத்தும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ வழிபாடு, குரு வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குருன்னு வரும்போது சேஷாத்ரி சுவாமிகள் அடி எனக்கு குருன்னு நான் சொல்லிக்கிறேன், ஒரேடியா அவர்கிட்ட போய் விழுந்துடலாம். அது வந்து மகான்கள் சத்குருமார்கள் வழிபாடு. இந்த குருங்கிறவர் நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு. இது தட்சிணாமூர்த்திங்கிறது வேற, எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க முடியாது. தட்சிணாமூர்த்தி குரு பகவானுக்கு பரிகார தேவதை. சேஷாத்ரி சுவாமிகள் அவரையே விட்டுட்டோம்னா அவரையே நம்ம எல்லா ரூபமாகவும் பா, குருவே சர்வலோகானாம் குரு பிரம்மா குரு விஷ்ணுகோ குரு தெய்வோ மகேஸ்வரகா, சேஷாத்ரி சுவாமிகள் தான் இல்லைன்னு அவர் காலில் விழுந்துடலாம். அசாத்திய நம்பிக்கை இருக்கிறவங்க அதை பண்ணலாம். இல்லை நான் வியாழக்கிழமை குருவுக்கு போய் அர்ச்சனை பண்ணுறேன், தட்சிணாமூர்த்தி அர்ச்சனை படிக்கிறேன், பண்ணலாம். ஆலங்குடிங்கிறது குருவனுடைய க்ஷேத்திரம், திருச்செந்தூரும் குருவனுடைய க்ஷேத்திரம். அங்கே போய் அந்த குரு பேச்சான உடனே பரிகாரம் பண்ணலாம். அதான் டிவியிலலாம் காமிக்கிறாங்க இப்பெல்லாம். அப்போ கன்னியாராசி அன்பர்கள் குழந்தைகள் நலனை உத்தேசித்து பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். வார்வை பலன் இருப்பதால் திருமணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படும், உத்தியோக உயர்வு ஏற்படும், சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும். சில பேர் சொத்து வாங்கி வச்சிருப்பான் சொல்ல மாட்டான், கன்னியாராசிக்கா அவன் சொன்னாலும் அவன் கொண்டாட்டி சொல்ல விட மாட்டான். சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, பாதுகாப்பாக வச்சுக்கணுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். நகைகளை பாதுகாப்பாக வச்சுக்கணும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால கன்னியாராசி அன்பர்கள் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பங்கு மார்க்கெட்டில் எல்லாம் முதலீடு பண்ணக்கூடாது. பொதுவாக இந்த குரு நீச்சமாக இருக்கிற காலங்களில் ஷேர் மார்க்கெட்டில் போய் பணத்தை முதலீடு பண்ணி ரிஸ்க்காக போடக்கூடாது, செக்யூர்டாக போடலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க வேண்டிய பலன். இன்னொன்று வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல போய் இந்த ராகு பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்காரு. இப்போது இந்த குரு பெயர்ச்சியினுடைய அமைப்பை நான் வந்து பார்க்கும்பொழுது ஒன்பதாம் இடத்துல ராகு நீச்சம் அடைஞ்சு சந்திரனும் கேதுவோட சம்மந்தப்பட்டு இருந்தால் பெண்கள்னால தோஷம் ஏற்படும். இப்போ கன்னியா ராசிங்கிறதே பெண் ராசி, அவங்க வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். பெண்கள்னா உடனே நம்ம வந்து தப்பாக புரிஞ்சிக்க கூடாது, உடனே ரிலேஷன்ஷிப்பு அது இது செக்ஷுவல் கான்டாக்ட் அதெல்லாம் இல்லை. பேச்சுவார்த்தையினாலே ஒரு பெண்ணால் இன்னொரு பொண்ணுக்கு இடைஞ்சல் வரும். உத்தியோகத்தில் வேலை பார்க்கும்போது அவளை பற்றி போட்டு கொடுத்தாங்கம்பாங்க, போட்டு கொடுத்துட்டா மேல் அதிகாரிகள்ட்ட அப்படின்னு சொல்லி அதில் ஒரு அல்ப சந்தோஷத்தை அடையக்கூடிய சில ஆன்மாக்கள்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குங்க, வேலை பார்க்குற இடத்துல பெண்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க கன்னியாராசி அன்பர்கள். அதெல்லாம் எச்சரிக்கையாக இருந்தால் போகிறோம், பரிகாரம் பண்ணினா சரியாக போயிடும், உடல்நிலை ஆரோக்கியம்லாம் நல்லபடியாக இருக்கும். அதிலெல்லாம் ஒன்றும் கோளாறு வராது, பயப்பட வேண்டாம். ஏன்னா ஆயுஷ்காரகன் சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார், சனி வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு வந்து சுட்சேத்திரமாக போகிறார், குருவுக்கு நீச்சபங்கம் ஆக போகிறது, அதனால் அதெல்லாம் நல்லாயிருக்கும், கவலைப்பட வேண்டாம். இப்போ கன்னியாராசி அன்பர்களுக்கு பரிகாரம் தேவை, பட் நல்ல பலன்கள் தான் நடக்கும். 55%-60% பரிகாரம் பண்ணால் 60%, இல்லைன்னா 55%. துலாராசி அன்பர்கள் ராசியாதிபதி நீச்சம், ராசியிலேயே சூரியன் நீச்சம், ரெண்டுல சந்திரன் நீச்சம், குருவன் நீச்சம், அப்படி குரு பயிற்சி போதும். துலாராசிக்கு யோகக்காரகன் சனி, அவர் கேந்திரஸ்தானத்துக்கு போகிறார் டிசம்பர் 27 அப்புறம். இப்போ டிசம்பர் 27 அப்புறம் உங்களுக்கு வந்து உடல் உபாதைகள்லாம் குறையும், பண கஷ்டங்கள் இருந்ததுன்னா அது நிவர்த்தி ஆகும். குரு வந்து 3ஆம் இடத்தை விட 4ஆம் இடத்துல போய் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆனால் நீங்களும் ஆஃபீஸ்லலாம் அவசர முடிவுகள்லாம் எடுக்காமல் கொஞ்சம் நிதானத்தை கதை பிடிச்சா ஏப்ரல் 2021 அப்புறம் பாடா நமக்கு எல்லாம் தீர்ந்து போச்சுன்னு ஒரு நிம்மதியான நிலைமையை ஏப்ரல் டு செப்டம்பர் 2021 உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இந்த ஏப்ரல் வரைக்கும் குழந்தைங்களை உத்தேசம் பண்ணி அப்பப்போ சின்ன சிறு சலனங்களும் உடல் உபாதைகளும் இருக்கும், அது குரு பிரீதி பண்ணினா சரியாக போயிடும். திருமண தடை அகலும், காதல் கைகூடும், கணவன் மனை உறவு நல்லபடியாக இருக்கும், ஏப்ரலுக்கு மேல் இன்னும் சிறப்பாக இருக்கும். சில அன்பர்களுக்கு வந்து இந்த வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையும் ஏற்படும். துலாராசி அன்பர்களுக்கு வியாபாரம் பண்ணுறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏற்கனவே சொன்னது தான், பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரும் வந்து கடனுக்கு வியாபாரம் பண்ணுறத குறைச்சிக்கிறது நல்லது துலாராசி அன்பர்களும். வேலையில் இருந்தால் வேலையே பண்ணுங்கள், வியாபாரம் பண்ணால் அதே மாற்றி மாற்றி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி உடல் ஆரோக்கியம்
உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கா இருக்கும், ஒரு பேஷண்ட் டயத்தில் ஏன்னா ஒரு ஸ்மால் சர்ஜரி கூட ஏற்படலாம். இப்போ சர்ஜரியில் பலவிதம் இருக்குது, லேசாக கீறினாலும் சர்ஜரி தான், ஆழ்ந்த சர்ஜரினால் இது ஒன்று லேசாக தான் தெரிகிறது, அதனால் பாதிப்பு பெருசாக இருக்காது, உயிருக்கெல்லாம் ஆபத்து எதுவும் இல்லை. ஆகையால் துளாராசி அன்பர்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சில பரிகாரங்கள் மாத்திரம் பண்ணி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போகிறோம், சுப பலன்கள் தான் நடக்கும், துளாராசிக்கு நல்ல பலன்கள் தான் நடக்கும். ஏன்னா குரு வந்து மூணுலேருந்து நாலுக்கு வர்றார், அப்புறம் அஞ்சுக்கு போகிறார், பார்வை பலம் எப்படி இருக்கு துளாராசிக்கு பார்த்தோன்னா, அவங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறார், உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறார், அப்போ ஒரு ஒரு தலைவனாக தலைவியாக ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் ஏற்படும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால. அதோட இல்லை உங்களுடைய சுப விரயஸ்தானத்தை குரு பார்க்குறார். அப்போ குடும்பத்திலலாம் சுப விரயங்கள்ல ரெண்டு விதம் இருக்குது, இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் போடுறது, கேம்ஸ் விளையாடுறது, ஆன்லைனில் அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு சுபமாக ஒரு வீடு வாங்கிறது, ஒரு கல்யாணம், ஒரு சாந்தி கர்மாக்கள், இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு யோகம் துளாராசி அன்பர்களுக்கு இருக்குது. ஆகையால் துளாராசி அன்பர்களுக்கு 65% இது வரைக்கும் அதிகமாக மார்க் நான் துளாராசி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், துளாராசிக்கு சுப பலன்கள் அதிகமாக நடக்கும் இந்த குரு பெயர்ச்சியினால் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கே பிடிவாத குணம் உண்டு, அவங்க நினைச்சபடி தான் நடக்கணும், ஆனால் நியாயமாக இருப்பாங்க. அப்போ விருச்சிக ராசிக்கு என்னன்னா, ரெண்டாம் இடத்துல இருந்துட்டு இருந்தார், இப்போ மூணாம் இடத்துக்கு போய் மறைஞ்சி நீச்சம் அடைஞ்சு போயிட்டார். அப்போ குரு யார் விருச்சிக ராசிக்கு? 2-5 கூட. அப்போ குழந்தைகளை உத்தேசம் பண்ணி கவலை, இளைய சகோதர சகோதரிகளால் ஏதாவது விரயம் ஏற்படுத்தணும், தங்கச்சி தம்பி சில வீட்டிலலாம் வந்து உட்காந்து அவங்க கழுத்து அறுப்பாங்க நம்மளை. ஒரு குடும்பத்துக்கு செலவு பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கு இந்த காலத்தில், மூணு குடும்பத்துக்கு எப்படியா செலவு பண்ண முடியும்? இந்த மாதிரி சிக்கலில் மாட்டுவீங்க விருச்சிக ராசி அன்பர்கள்லாம், ப்ரிப்பேர்டாக இருங்க. இதெல்லாம் April 6 வரைக்கும் இந்த டென்ஷன்லாம் வரும், கண்டிப்பாக உதவி பண்ணணும். உடன்பிறப்புகளுக்கு செய்யாமல் இருப்பது தர்மம் இல்லை. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லி தூக்கி தூக்கி கொடுத்துட்டே இருப்பீங்களா, அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? மழை பெய்யறது போதுனாலும் குடை பிடிக்கிறதுக்கு சுயநலம், ஸோ உங்கள் வரைக்கும் நீங்கள் குடை பிடிச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு வேணுமே. அதனால் அந்த மாதிரி யோஜனை பண்ணி எமோஷனல் டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடாது, உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே ராசியிலேயே இந்த பெயர்ச்சி நேரத்தில் நீ சந்திரன் நீச்சமடைஞ்சு கேதுவோட சம்மந்தப்பட்டால் முடிவே எடுக்க முடியாது. சில பேர் ரெண்டு விதமாக பேசுவோம், கேள்வி கேட்டால் இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம், அப்புறம் இவன் என்னத்துக்கு பதில் சொல்கிறது, தீர்மானமாக சொல்ல முடியாது. நல்ல டிட்டர்மினேஷன் வேணும், முடிவு எடுப்பதில் ஒரு நல்ல தைரியம் வேணும், அது வர குழப்பத்தை பண்ணிகிட்டே இருக்கும். இதெல்லாம் April 6 வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் தான் மாறும். அதனால் எச்சரிக்கை, November 15 முதல் April 6 வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் நீங்கள்லாம் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு பார்வை பலம் 7 இடத்தை பார்க்குறாங்க, அப்போ 7 இடங்கிறது திருமணஸ்தானம். அதே மாதிரி உங்களுடைய குரு வந்து 9 இடத்தையும் பார்க்குறார், லாபஸ்தானத்தையும் பார்க்குறார். இப்போ திருமணம் நடக்கும், பண வரவு திருப்திகரமாக இருக்கும், ஆனால் அது விரயமாகும். இந்த மாதிரி வகையில் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணணும், உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். உத்தியோகத்தில் வந்து நிதானத்தை தான் கடைபிடிக்கணும், அவசரம் வேலை எடுக்கக்கூடாது. எல்லாமே April 6 அப்புறம் குரு அதிசாரத்தில் போகும்போது நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாதிரி அவசர முடிவுகளை எடுக்காமல் இருந்தால் சுப பலன்கள் நல்லபடியாக நடக்கும், குடும்பத்தில் குதூகலம்லாம் 5 April அப்புறம் ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லி கடகராசி அன்பர்களுக்கு என்ன சாரி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்வை பலன் நல்லா இருக்கிறதுனால துளாராசி போல் அவங்களுக்கும் 65% பணத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா 65% நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா பார்வை பலம் ரொம்ப நல்லா இருக்கு. தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணாரு, ராசியிலேயே குரு இருந்தார், இப்போ 2 இடத்துக்கு போயிருக்கார், குடும்பஸ்தானத்துக்கு போய் நீச்சம் அடைஞ்சு சனி அங்கே சம்மந்தப்பட போகிறார் December 1. இப்போ குடும்பத்தில் குதூகலம் ஏற்படுறோம், ஜென்மகுரு ராமர் வனவாசம்னு இவ்வளவு நாள் நீங்கள் கேது நம்ம கேது குருவோட சேர்ந்து இருந்தார், சனி சேர்ந்து இருந்தார், அப்போ தானே இந்த வியாதியெல்லாம் பிடிங்கிது. இப்போ குருவோட பார்வை பலம் அப்போ நல்லா இருந்தது உங்களுக்கு, அதனால தப்பிச்சிட்டீங்க. இப்போ தனுசு ராசி அன்பர்களுக்கு குருவனுடைய பார்வை பலம் எங்கே விழருது அப்படின்னா, 6 இடத்துக்கு குணம் ரோகம் சத்ருஸ்தானத்துக்கு எதிரிகள்லாம் ஒழிஞ்சு போயிடுவாங்க,
அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்துக்கு வர்றதுனால உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய அதே மாதிரி ஒன்பதாம் இடமாகப்பட்ட அந்த சிம்மத்துக்கும் அந்த ஒன்பதாம் இடத்துக்கு ஆகப்பட்ட அந்த தனுர் ராசிக்கு இந்த பத்தாம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு குருவினுடைய பார்வையாகப்பட்டது உயர்ந்து இப்போ உத்தியோகத்தில் உயர்வு போக்குவரத்து எல்லாம் ஏற்படும், இடமாற்றம் ஏற்படும், அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், அரசியல்வாதிகளுக்கு லாபமாக இருக்கும், காவல்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் லாபமாக இருக்கும். ஆனால் பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், கொடுக்கல் வாங்கலில் ஜாக்கிரதையாக இருக்கணும், நீங்கள் வந்து அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கக்கூடாது, செக்யூர்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் பண்ணணும். உணர்ச்சி வசப்பட்டு யாரோ சொன்னாங்கன்னு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டேன் அதில் போட்டேன் இதில் போட்டேன்னு பணத்தெல்லாம் போடக்கூடாது. முதலீட்டில் எச்சரிக்கையாக இருக்கணும், பங்கு மார்க்கெட்டில் போய் விளையாடக்கூடாது. எல்லாமே செக்யூர்டாக பண்ணிங்கன்னா நல்லா குழந்தைகளால் அனுகூலங்கள் ஏற்படும், கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக இருக்கும், காதல் கைகூடும், திருமணம் நடக்கும், உடல் ஆரோக்கியம்லாம் நல்லபடியாக தான் இருக்கும். ஏன்னா குரு குடும்பஸ்தானத்தில் வந்து சனி சொட்சேத்திரமாக போகிறார், திடீர் சொத்துக்கள் சேர்க்கையெல்லாம் ஏற்படும் தனுசு ராசி நண்பர்களுக்கு. அதனால் பார்வை பலம் தனுசு ராசிக்கு நல்லா இருக்கு, அதனால் தனுசு ராசிக்கு பார்வை பலம் நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் பரிகாரம் தேவை, 60% நல்லா இருக்குது, பரிகாரம் பண்ணால் அதுவும் 65% ஆகும் நல்லா. அப்போது துலாம் விருச்சிக்கும் தனுசு மூணுத்துக்குமே கிட்டத்தட்ட சுப பலன்கள் தான் நல்லா இருக்குது, அவலப்பட வேண்டாம். ஆனால் எல்லாரும் இந்த பரிகார ஹோமத்தில் பங்கெடுத்துக்கோங்க, அது ஒரு சந்தர்ப்பம் தான். கோயிலுக்கு வந்தது தரிசனம் பண்ணதும் கிடைக்கும் உங்களுக்கு, பரிகாரமும் சங்கல்பம் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த தோஷ நிவர்த்தி ஆகி அங்கே தரிசனம் பண்ணால் போயிடும். அடுத்தது மகர ராசி, ராசியிலேயே குரு பகவான் ஜென்மத்துக்கு வரப்போகிறார், ஜென்மகுரு ராமர் வனவாசம் சொல்லியிருக்குன்னு சொன்னேன். எப்படி இந்த மிதன ராசிக்கு எப்படி சொன்னேனோ அந்த மகர ராசிக்கும் அதே தான். மகர ராசிக்கு யார் குரு அப்படின்னு கேட்டால் 3/12 உடையவர், அதை நல்லா கவனிக்கணும். 19வது ஒரு பலனை சொல்லிட்டு போகக்கூடாது. 3வது இடத்துக்கும் 12வது இடத்துக்கும் ஒரு துர்ஸ்தானத்துக்கு உடையக்கூடிய கிரகம் நீச்சமடையுது. அதே தான் கெட்டவன் கெட்டிடில் கீட்டிடும் ராஜயோகம். இப்போ மகர ராசி என்பவர்களுக்கு திடீர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படும். குடும்பஸ்தானத்தில் குரு நீச்சமடைஞ்சி இருக்கிறதுனால சிறு சிறு சலனங்கள் குடும்பத்தில் ஏற்படும். அதே குரு என்ன பண்ணுறார், ராசிக்கு 7வது இடத்தை பார்க்கிறார். சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் நடக்கும், கணவன் மனைவி உறவு நல்ல முறையில் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கும், காதல் கை கூடும், திருமணம் கை கூடும், ஒட்டி உறவாடக்கூடிய சூழ்நிலைகளை இவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்தவங்க ஒன்றா கூடுவாங்க, மனசில் திருப்திகரமான சூழ்நிலை ஏற்படும். மகர ராசிக்கு உடம்பில் ஆரோக்கியம்லாம் நல்லபடியாக தான் இருக்கும். 5வது இடத்துல ராகு நீச்சமடைஞ்ச குழந்தைகளை உத்தேசம் பண்ணி குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு குழந்தை பிறக்காமல் இருக்கலாம், அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். ஏன்னா குரு பார்க்கிறார், 5வது இடத்தை குரு பார்க்கிறார். பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு. அதோடு எல்லாமே 7வது இடத்தையும் குரு பார்க்கிறார். அதோடு எல்லாம் உபாசன ஸ்தானத்தை குரு பார்க்கணும். இப்போ ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ள மகர ராசி நண்பர்களுக்கு உயர்வு ஏற்படும், மக்கள் போற்றுவார்கள், பொது வாழ்வுகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உயர்வு ஏற்படும். மகர ராசி நண்பர்களுக்கு பாராட்டுகள் ஏற்படும், அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணி பேசக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். ஆயுள் பாவம் நல்லா இருக்கு, உடம்புல ஒன்றும் பெரிய ரோகங்கள்லாம் ஒன்றும் பெருசாக வராது, கவலைப்பட வேண்டாம். வெளிநாட்டு பிரயாணத்தினால ஆதாயம் கிடைக்கும், வெளிநாட்டு அன்பர்களினால ஆதாயம் கிடைக்கும். ஆனாலும் ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால எவ்வளவுதான் இருந்தாலும் சில பேருக்கு திருப்தியே வராது, அது என்ன பண்ண முடியும். அது மறுபடியும் 6 ஏப்ரலுக்கு அப்புறம் 2வது இடத்துக்கு வரப்போகிறார் குரு. அப்போ குடும்பஸ்தானத்துக்கு வந்த குரு என்ன பண்ணுவார், பார்வை பலம் வருது. அப்போ அவர் பார்க்கக்கூடியது 8வது இடத்தை பார்க்க போகிறார், தொழில் ஸ்தானத்தை பார்க்க போகிறார். அதுக்கப்புறம் அந்த கும்பத்துக்கு வந்தால் மிதனத்தை பார்த்தோம், ரோகஸ்தானத்தை பார்க்க, அதுவும் பெட்டராக தான் இருக்க போகிறது. ஸோ அதனால் அதிசாரத்தில் போனாலும் சுபபலங்கள் தான் நடக்க போகிறது இப்போவும். ஆனால் சலனங்கள் போகிறதுக்காக பரிகாரம் பண்ணிக்கணும், மனச்சலனங்கள் கொஞ்சம் இருக்கும், ஒரு டைம் இருக்கிற மாதிரி ஒரு டைம் இருக்காது, அதுனா 6 ஏப்ரலுக்கு அப்புறம் சரியாக போயிடும் சொல்லி மகர ராசி என்பவர்களுக்கு 60 விழுக்காடு பரிகாரம் செய்தால் 65 விழுக்கம்
அதனால பரிகாரங்கிறது இப்போ சந்தர்ப்பம் நமக்கு இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டு பரிகாரத்தை பண்ணோம்னா இந்த தோஷத்திலேருந்துலாம் நம்ம விடுதலை அடையலாம். கும்பராசி அன்பர்களுக்கு குரு என்ன பண்ண போறார், 12 இடத்தில் வைத்து நீச்சம் அடைகிறார். 12 இடங்கிறது என்ன, சயனஸ்தானம். சயனஸ்தானங்கிறது என்ன, பாடி டு பாடி கான்டாக்ட். அப்ப குரு யாரு, குடும்பஸ்தானாதிபதி, சயனஸ்தானத்துல போய் நீச்சம் அடைகிறார். அதோட இல்ல, அந்த குரு பார்க்கக்கூடிய இடம் என்ன, கும்பராசிக்கு சுகஸ்தானத்தை பார்க்கிறார். இப்போ இந்த சயனஸ்தானத்தில் இருக்கிற கோளாறுகள் நிவர்த்தி ஆகும். அதோட இல்ல, குரு பார்வை எங்க விழுது, கும்பராசிக்கு கடகத்தை பார்க்கிறார். குருவினுடைய பார்வை கடகம்ங்கிறது கும்பத்துக்கு 6 வீடு. உடம்புல இருக்கக்கூடிய ரோகங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும், உடம்பு ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும். அதோட இல்லாம என்ன, எந்த இடத்த பார்க்க போறார், கும்பராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்க போறார். 6 இடம், அஷ்டமஸ்தானம், சுகஸ்தானம், இது எல்லாத்தையும் குரு பார்க்கறதுனால பார்வை பலத்தினால சுபகாரியங்கள் நடக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்கு உண்டான மருந்துகள்லாம் கொஞ்சம் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். செவ்வாய் 2 இடத்துல இருக்கார், அதனால கொஞ்சம் கம்யூனிகேஷன் குடும்பத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். சூடான வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது. வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் ஒரு திருப்திகரமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். சில பேருக்கு சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும் கும்பராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லி. சொத்தெல்லாம் போது சில பேர் ஒரு வீடை விற்று இன்னொரு வீடு கூட வாங்குவாங்க, இடமாற்றம் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதுலாம் இருக்கு. அந்த இடமாற்றம்லாம் கும்பராசி அன்பர்கள் ஏப்ரல் 6 பண்ணிக்கணும். ஏன்னா அப்புறம் ஜென்மத்தில் குரு வரப்போறார். ஏப்ரல் 6 அப்புறம் மனசில் கொஞ்சம் கலக்கங்களை உண்டு போடும். அதனால் கும்பராசி அன்பர்களுக்கு பரிகாரம் கண்டிப்பாக தேவை. அதனால் நிதானத்தை கடைபிடிக்கணும். முதலீடுகளில் நீங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நகையெல்லாம் பத்திரமாக வச்சுக்கணும். கும்பராசி அன்பர்களுக்கு பரிகாரம் தேவை. பண்ணாதான் உடம்புல இருக்கிற அந்த சங்கடங்கள்லாம் கண்டிப்பாக போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்குண்டான பரிகாரத்தை நம்ம பண்ணணும். பண்ணினாக்க நிச்சயமாக 55% முதல் 60% பலன்கள், சுப பலன்கள் நடக்கும். பரிகாரம் தேவை, கண்டிப்பாக பண்ணிக்கணும். ஓஹோன்னு கும்பராசிக்கு நான் சொல்லலை, பரிகாரம் தேவைன்னு சொல்லியிருக்கேன். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்னும் நம்ம தேவதைகள்கிட்ட நெருக்கமாக போனால் அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகும். மீனராசி அன்பர்களுக்கு குரு என்ன பண்ணார், அவர் ராசியாதிபதி, லாபஸ்தானத்தில் போய் நீச்சம் அடைகிறார். 10 இருந்த குரு இப்போ நல்ல இடத்துக்கு வர்றார். நல்லா புரிஞ்சுது. அதனால் இந்த உத்தியோகத்தில் ஒரு ஆட்டம், மேலதிகாரிகள்கிட்ட இருந்து திட்டு கிட்டு இதெல்லாம் வாங்கியிருப்பீங்க. இந்த நிலைமையெல்லாம் மாறும். உத்தியோக உயர்வு ஏற்படும், இடமாற்றம் ஏற்படும். கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தை கிடைக்கும். வெளிநாடு உள்நாடு சம்மந்தப்பட்ட தொழில், மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை பார்க்கணும், பதவி உயர்வு கிடைக்கும். வங்கி அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு என்ன, குரு வந்து உங்களுடைய 5 இடத்தை பார்க்கறது, உச்ச பார்வையாக பார்க்கறது, குழந்தை கிடைக்கும். அதோடு இல்லாமல் குரு 3 இடத்தையும் பார்க்கறார். சகோதர சகோதரிகளோட ஈடுபாடுகள் நல்லபடியாக இருக்கும். அதோடு இல்லாமல் குரு என்ன பண்ணுறார், உங்களுடைய 9 இடத்தையும் பார்க்கறார். ஸோ அதனால் இவ்வளோ பார்வை பலம் நல்லா இருக்குது மீனராசிக்கு. சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும். கணவன் மனைவி உறவு நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும். 6 அப்புறமும் சுப விரயத்தில் வர்றார். கண்டிப்பாக சுப காரியங்கள்லாம் வீட்டில் நடக்கும். அதனால் இந்த குரு பெயர்ச்சி மீனராசி என்பவர்களுக்கு இவ்வளோ நாள் சில மன கிளேசங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தது உங்களுக்கு. காரணம் 10 குரு. சில பேருக்கு கர்மா பண்ணுறது கூட நிலைமையெல்லாம் இருந்திருக்கும் மீனராசிக்கு. இப்போ அதெல்லாம் மாறி போய் அந்த மனப்புழுக்கத்தில் இருந்ததெல்லாம் விடுபட்டு இப்போ ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். ஆனாலும் லாபஸ்தானத்தில் குரு நீச்சம் அடைகிறதுனால நகை, பணம், கொடுக்கல் வாங்கல் இதிலெல்லாம் நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இருந்தீங்கன்னு சொன்னாக்க குரு பகவானுடைய அனுகிரகத்தினால, சேஷாத்ரி சுவாமியின் அனுகிரகத்தினால தீய பலன்கள்லாம் குறைஞ்சி சுப பலன்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அதனால் மீனராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி 65% நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மீனராசிக்கு சொல்லப்படணுன்ற அவசியமே இல்லை. பரிகாரமும் தேவை, பரிகாரம் பண்ணால் அடிஷ்னல் இன்னும் 70% ஆகும்.
சொல்லி இப்ப வந்து மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் சொல்லி முடிச்சுட்டேன். இன்னும் கோயிலுக்கு வந்தாக்க அங்க வந்து சில ரகசியங்கள்லாம் சொல்லுவேன். அது எப்போ அப்படின்னா 15ஆம் தேதி சாயங்காலம் ஒரு 6:30 வாக்கில் அந்த பலன்களை சொல்லுவேன். அது ஒரு 20 நிமிஷம் சொல்லுவேன். அதனால இப்போ வந்து சொல்லியிருக்கிற காரணம், நீங்கள் நிதானமாக அது யூடியூப்பில் லோட் பண்ணிவிடுவாங்க, நீங்கள் நிதானமாக எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் குரு பயிற்சி பலன்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்கிறேன். என்ன காரணம்னா, இப்போ இருக்கிற இந்த கொரோனா சுச்சுவேஷன்னால எல்லோரும் வீட்டில் இருக்காங்க, ஓய்வு நேரத்தில் இதை பார்த்துக்கலாம். எல்லாரும் இந்த 18 சித்திர பிருந்தாவனத்துக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக அவசியம் விஜயம் செய்யணும். சேஷாத்ரி சுவாமியுடைய ஆராதனை ஜனவரி 6-7 வருது. விசேஷமான உபமங்கள்லாம் நடக்கப்படும். ஏன்னா இந்த வருஷத்தினுடைய ராஜா மகாவிஷ்ணு, தன்வந்திரி ஹோமம், சுதர்சன ஹோமம், மகா வெங்கடாஜலபதி, திருப்பதி வெங்கடாஜலபதி ஹோமம், கல்யாண உற்சவம் எல்லாம் பிரம்மாண்டமாக 6-7 நடக்க போகிறது. ஆனால் எல்லாமே ரெகுலேஷன்ஸ், கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் படி தான் பண்ணுவோம். கவலைப்படாதீங்க, அதுக்கு உண்டான பாதுகாப்பெல்லாம் கோயிலில் இருக்கிற அறக்கட்டளை பண்ணும், அறங்காவலர்கள் பண்ணுவாங்க. இப்போ நடக்கிறது என்ன, இந்த குரு பயிற்சி நேரத்தில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம், சித்தர்கள் பஞ்சலோக உற்சவமூர்த்தி ரெடி ஆகிட்டு இருக்கு சுவாமி மலையில். அதனால நீங்கள் இதிலெல்லாம் பங்கெடுத்துட்டு உங்களால் முடிஞ்சதை செஞ்சு குரு பெயர்ச்சி ஹோமத்துக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம், நெய் வாங்கி கொடுக்கலாம், கொண்டக்கடலை வாங்கி கொடுக்கலாம். ஹோமத்துக்கு குரு யாரு, பிராமணன். பிராமணனுக்கு என்ன, தானம். தானம் தான் பண்ணணும். கோதானம், பூதானம், 18 விதமான தானங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதுக்கு தகுந்த அந்த பிராமண தட்சிணையை நீங்கள் சில பேர்லாம் அன்பர்லாம் அனுப்பிச்சிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நான் பாராட்டுகள். ஜெர்மனி ராம்குமார், சிங்கப்பூர் தியாகராஜன், இவங்கெல்லாம் நீங்கள் இந்த பிராமணர்களுக்கு தட்சிணையை கொடுங்க அப்படின்னு சொல்லியே பணத்தை கொடுக்குறாங்க. துபாய் கேப்டன் ரவியெல்லாம் தாராள மனசு உள்ளவங்க. அதாவது ஒரு பொருளை கொடுத்துட்டோன்னா தானம் கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சி பார்க்கக்கூடாதுமாங்க. கோயிலுக்கு பணம் கொடுத்தாச்சுன்னா உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, அது சேஷாத்ரி சுவாமிகளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணி உங்களுக்கும் பலன் கொடுத்து கோயிலும் பலன் அடைகிறது அவர் பார்த்துப்பார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி எல்லோருக்கும் இந்த குரு பயிற்சி சுப பலன்களையே கொடுக்கட்டும், சித்தர்கள் உங்களுக்கு துணை நிற்கட்டும், என் தாய் பராசக்தி எப்பொழுதும் உங்கள் உடன் இருக்கட்டும், குருவாயூர் கிருஷ்ணன் உங்களை காப்பாற்றட்டும் என்று சொல்லி வாழ்த்துக்களை தெரிவித்து நல்லாசிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.